காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியைச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் சொற்றமர் களம் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு துணிவை ஆளுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக பெரும் கைங்கரியத்தை செய்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த சொற்றமர் களத்திலே நேரடியாக தோன்றி பாரதி பாஸ்கர் அம்மையார் குறித்ததைப் போல இன்றைக்கு கதை கேட்டால் அழுது விடுகிற அலுவலர்களை கூட பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துணிந்து தங்களுடைய கருத்துக்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய பிற்போக்குத்தனமான அல்லது அத்தகைய வேண்டத்தகாத விளைவுகளை எல்லாம் நீக்கி தங்கள் மத்தியில் ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி தான் நினைத்தமையை சபையிலே வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஏற்படுத்துவதிலே இந்த சொற்றமர் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. அந்த வகையிலே தான் தங்களுடைய ஆளுமையை விருத்தி செய்வதற்காக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய இரண்டு புகழ்பெற்ற தேசிய பாடசாலைகள் சார்ந்த பிள்ளைகள் வருகை தந்திருக்கிறார்கள். மானிப்பாய் இந்து கல்லூரி மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க பாடசாலை, சுவாமி விபுலானந்தர் என்கிற பெருந்தகையோடு தொடர்புடைய பாடசாலை. அடுத்தது நான் சொல்லி அறிய வேண்டிய தேவையில்லை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, இந்துக்களுடைய அல்லது தமிழர்களுடைய தலை நிமிர் கழகம் என்று போற்றப்படுகிற பாடசாலை. இந்த இரண்டு பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த களத்திலே நேரடியாக தங்களுக்குள்ளே வாதம் செய்கிறார்கள். அண்மை காலத்திலே மருத்துவத்துறை சார்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாவகச்சேரியிலே இருந்து ஒரு வைத்திய அதிகாரி முதன் முதலாக தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளிப்படுத்திய பிற்பாடு மக்கள் மத்தியிலே இது ஒரு பெரும் பேசுபொருள் ஆகியது. இன்றைக்கு விவாத தலைப்பாகவும் அது சார்ந்து இன்றைய சூழ்நிலையிலே இலங்கையிலே சுகாதார மருத்துவ துறை அதிலே வருகின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அர்ப்பணிப்பு இன்மை என்று ஒரு கூற்றை தந்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, சரியானதா இந்த கூற்று அல்லது தவறானதா என்று கேட்பதாக இன்றைய சொற்றமர் களம் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் கூட மருந்து என்று தண்ணீரை கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகித்து அவர் இன்றைக்கு சிறையிலே இருக்கிற அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்றால் இலங்கையினுடைய சுகாதாரத்துறை ஊழல் மிக்கதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகலாம். மாஃபியா மாஃபியா என்று ஒரு சொல் இருக்கிறது. மாஃபியா என்றால் குற்றக்குழு என்று தமிழிலே சொல்லலாம். அப்படி குற்றக்குழு எங்கே கூடுதலாக இருக்கிறது என்றால் எல்லா துறைகளுக்குள்ளும் மாஃபியாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுகாதாரத்துறைக்குள்ளே இருக்கின்ற குற்றக்குழுக்கள், சாதாரண காய்ச்சல் என்று போனால் இரத்தத்தை சோதி, செலத்தை சோதி, மெலத்தை சோதி என்று அதை சோதி இதை சோதி என்று எல்லோருக்கும் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற ஒரு தன்மையை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்படி என்றால் அதை சொல்கிறார்கள் மருத்துவ மாஃபியா என்று சொல்கிறார்கள். சுகாதாரத்துறைகளுக்குள்ளே இன்றைக்கு ஒரு ஒரு அர்ப்பணிப்பான தன்மை இல்லை என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். அதனாலே தான் இலங்கையிலே சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இடர்படுகிறது. சுகாதாரத்துறை வேறு மருத்துவத்துறை வேறு என்பதை நீங்கள் அறிவீர்கள். வருத்தம் வந்தால் நிவாரணம் வழங்குவது மருத்துவத்துறை, வருத்தம் வருவதற்கு முன்னர் காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது சுகாதாரத்துறை. எனவே இந்த சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இந்த இரண்டிலும் அர்ப்பணிப்புத்தன்மை கிடையாது இல்லை என்று அதுதான் இன்றைய இடர்பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்று மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் பேச இருக்கிறார்கள். அல்ரின் குரோஸ் சாருஜன் மானிப்பாய் இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே
கணித பிரிவிலே கல்வி பயில்கிறார். அவர் வாதத்தை தொடக்கி வைக்கிறார். பேசுங்கள் சாருஜர். அம்பு மழை கண்டும் அஞ்சாதுகிப்பேன், அன்னையான தமிழ் அவள் அகத்திடை இருக்கையில் என்று என் தாய் தமிழுக்கு முதற்கண் தலை சாய்த்து வந்தனை செய்து கொண்டு நான் நேரடியாக என்னுடைய விவாதத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அந்த விதத்திலே இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையிலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு ஒட்டுமொத்த காரணமே அர்ப்பணிப்பின்மை என்பது சரியான வாதம் என்பதை நாங்கள் இவ்விடத்திலே எடுத்து எம்ப வந்துள்ளோம். அந்த விதத்திலே அன்று குண்டு மழைகள் பொழிந்த காலகட்டங்களிலே போர்க்காலகட்டங்களில் கூட அர்ப்பணிப்புடன் சேவையாற்றினார்கள் அன்றைய காலத்து மருத்துவர்கள். ஆனால் இன்று மருத்துவம் என்கின்ற அந்த சேவை தொழிலாக மாற்றம் பெற்றுவிட்டது. இன்று கூட்டிக் கொண்டு வாங்கோ தூக்கி கொண்டு போங்கோ என்ற காலமாக மாறிவிட்டது என்றவர்களே. அதற்காக நான் ஒட்டுமொத்தம் என்கின்ற அந்த சொற்பதத்துக்காக நான் எல்லா மருத்துவர்களையும் குறை சொல்வது என்று கருத்தாகிவிடார். இருக்கிறார்கள், அர்ப்பணிப்புடன் சேவையாற்றக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்ற மருத்துவர்கள் மிக மிக அரிதானவர்களாகவே இருக்கிறார்கள். ஆதலினால் அவர்களுடைய எண்ணிக்கையை புறக்கணித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மருத்துவ துறையுமே இன்று அர்ப்பணிப்பெற்ற செயற்பாடுகளில்தான், அர்ப்பணிப்பெற்ற சேவையைத்தான் வழங்கி கொண்டிருக்கிறார். நான் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது நான் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே இதய துடிப்பை பரிசோதனை செய்கின்ற கருவியை என்னுடைய முதுகிலே வைத்து மூச்சை இழுங்கள், மூச்சை விடுங்கள், இருமுங்கள் என்று சொல்லி சரிவர பரிசீலித்து எனக்கு மருந்து வழங்குவார். ஆனால் இன்று கதிரையில் போய் அமர்ந்த உடனேயே கையில மருந்து சீட்டு வந்து விடுகிறவர்களே. ஆக பற்றாக்குறை கொண்டு சொல்வார்கள், வாருங்கள் வருத்தம் மாறாவிட்டால் மீண்டும் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விதத்திலேதான் இன்றைய மருத்துவ முறைமைகள் அமைந்து விட்டன. ஆனால் இதே நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள், சுற்றும் கதிரைகளை அமர்த்தி விட்டு சுழற்றி மருத்துவம் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. மற்றும் இன்னொன்றை நான் சொல்ல மறந்துவிட்டேன், இந்த மாரடைப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த தனியார் மருத்துவமனை பொருத்தமற்றது என்று நினைக்கிறேன். காரணம், அந்த மாரடைப்பு நோயாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சிகிச்சை முடித்து வந்த உடனேயே அவரது மருத்துவ கட்டணத்தை பார்த்தவுடன் மீண்டும் அவருக்கு மாரடைப்பு வந்துவிடும் நடுவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு மருத்துவம் என்கின்ற ஒரு சேவை ஒரு தொழிலாக மாற்றம் பெற்றுவிட்டது. அந்த வகையிலே இன்றைக்கு இனிக்க பேசுகிறார்கள். காரணம், கசக்க காசை வாங்கி விடுகிறார்கள். தனியார் மருத்துவமனையிலே இன்றைக்கு பற்பல வியாபாரம் ரீதியிலான நோக்கத்திலே தான் மருத்துவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை பற்றி நாங்கள் ஆராய்கின்ற பொழுது மருந்துகள் இலவசமாக கிடைக்கின்றன. ஆனால் விலை உயர் மருந்துகளோ கிடைப்பதற்கு அரிதாக தான் இருக்கிறது. இரத்த பரிசோதனையாக இருக்கட்டும், சிறுநீரக பரிசோதனையாக இருக்கட்டும், அவையெல்லாம் இலவசம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தனியார் மருத்துவமனையிலே தான் அவற்றை எல்லாம் செய்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். ஆக இங்கே மருத்துவ துறையிலே பார்க்கின்ற பொழுது மருத்துவம் என்பது எப்பொழுது வியாபாரமாக மாற்றப்பட்டதோ அப்பொழுது மருத்துவம் ரீதியிலான சேவை மக்களிடத்திலே மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆகவே இன்றைய சமுதாயத்திலே மருத்துவ சீர்கேடுகள் இடம்பெறுகின்றன. அந்த மருத்துவ சீர்கேடுகளை திட்டமான குழுமங்கள் கூட்டங்கள் மூலமாக ஆராய்ந்து இனி இந்த தவறு நடக்கக்கூடாது என்று நினைக்கவில்லை, எவ்வாறாக இந்த தவறை மூடி வரைக்கலாம் என்றுதான் இன்றைய மருத்துவ துறையிலே பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே இவ்வாறாக நிகழ்கின்ற பொழுது மருத்துவ துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அசம்பந்த போக்கான நிலைகள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றன. இதன் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஏராளம் தாராளம். ஆகவே சமூகத்திலே நீங்கள் இதைவிட தெளிவாக அறிய வேண்டும் என்றால் சமூகத்திலே சென்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை எவ்வளவு சோகத்துடன் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆகவே மருத்துவ துறையிலே காணப்படும் இடர்பாடுகளுக்கு ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையே காரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைப்பு நீண்ட வசனங்களை, நீண்ட சொல்லாடல்களை இதற்குள்ளே பொதித்து வைத்திருக்கிறது. இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அர்ப்பணிப்பின்மையே. அர்ப்பணிப்பு என்றால் அதிலே வேலை செய்கிற உத்தியோகத்தரில் இருந்து, வைத்தியரில் இருந்து, தாதியரில் இருந்து, சிற்றூழியரில் இருந்து எல்லோருமே அதற்குள்ளே பாத்திரமாகக்கூடியவர்கள். இதற்கும் அப்பால்
இந்த சுகாதாரத்துறை மருத்துவத்துறை, இன்றைக்கு நாங்கள் ஆங்கில மருத்துவத்தை மாத்திரம், சாருஜனுடைய பேச்சிலே நான் பார்த்தேன், ஆங்கில மருத்துவத்தை மாத்திரம்தான் இங்கே மையப்படுத்தி பேசுகிறார்கள். இலங்கையிலே பல்வேறு துறை சார்ந்த மருத்துவங்கள் இருக்கின்றன. மிக குறிப்பாக நமக்கு உரிய சித்த மருத்துவம் இருக்கிறது, தென்பகுதிகளிலே ஆயுர்வேத வைத்தியம் இருக்கிறது, ஹோமியோபதி, அலோபதி, அக்யூபன்ஷர் சிகிச்சை கூட இன்றைக்கு எங்கள் மண்ணிலே வந்துவிட்டது. அதை விட ஆங்கில மருத்துவம் மிகவும் பிரபலம் பெற்று திகழ்கிறது. அதற்கு காரணம் டாக்டர் கிரீனுடைய வருகை என்று நான் நினைக்கிறேன். இவற்றை பின்னர் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதைக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற இடர்பாட்டிற்கு காரணம், அது என்ன இடர்பாடு என்றும் இவர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும். இடர்பாடு என்பது ஒரு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் முட்டி வலிகின்றமை கூட இடர்பாடு, அல்லது ஊழல் மலிந்திருக்கின்றமை கூட ஒரு இடர்பாடு. இப்படி இடர்பாடுகள் பெருகுகின்றமைக்கு காரணம் அர்ப்பணிப்பின்மை என்கிற கூற்றை நாங்கள் மறுக்கிறோம், அவ்வளவுதான் மறுக்கிறோம். ஏதோ காரணங்கள் இருக்கின்றன என்று பேசுவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணியினர் காத்திருக்கிறார்கள். அணித்தலைவர் கார்த்திபன் வாதத்தை தொடக்கி வைக்கிறார். உயர்தரத்திலே கணித பிரிவிலே கல்வி பயில்கிறார். நல்லதொரு பேச்சாளர், என்ன பேசுகிறார் பார்ப்போம். திவ்யமான தமிழுக்கும் அதன் திசை கடந்த புகழுக்கும் என்றும் தலைவண்ணங்கள் போல் என் உயிரிலும் மேலான தமிழன்னையை ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு இந்த பரந்துபட்ட அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நடுவு பெருந்தகைகளுக்கும் என்னுடைய அருமை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னிற வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே எதிரணியினர் முறையாக இந்த தலைப்பினை வரையறை செய்யாத பட்சத்திலே நான் இதனை வரையறை செய்து கொள்கின்றேன். இன்றைய சூழலில் என்று நாங்கள் கருதுவது இன்றைய காலத்திற்கு பொருத்தமானதாகவும் இன்று சமூகம் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இன்றைய இந்த சூழ்நிலையிலே சுகாதார மருத்துவத்துறையிலே காணப்படக்கூடிய இடர்பாடுகள் ஆகிய மருத்துவ குற்றங்கள், பணி நேரத்திலே வேலைகளை செய்யாது இருத்தல், பணியை மறைத்து அல்லது மறந்து அத்தகைய லாபத்தை ஈட்டக்கூடியவாறு பணம் காய்க்கும் மரங்கள் ஆகிய தனியார் வைத்தியசாலைகளை நாடி செல்லல் மற்றும் சிகிச்சைகளிலே தாமதங்களை ஏற்படுத்துதல், தரமற்ற சேவைகளை வழங்குதல் என்று இன்று சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களால் குற்றம் சுமத்தப்படக்கூடிய மருத்துவ குற்றங்களை இவ்வாறு பட்டியலிட்டுக் கொண்டு அடுத்ததாக இவை அனைத்துக்கும் காரணமாக அமைவது அர்ப்பணிப்பு இன்மை இல்லை என்ற வகையிலே அதற்கு பதிலீடாக இங்கு பணி எனக்கூடிய ஒரு வார்த்தையினை முதலாவதாக உள்ளீடு செய்து கொள்கின்றோம். அது வகையிலே அர்ப்பணிப்பு என்பது யார், முதலாவது விடயம் அர்ப்பணிப்பு என்றால் தன்னை அந்த நிலையிலே பரிபூரணமாக அதற்கு என்று ஒப்படைத்து அவ்வேலையினையோ அல்லது அந்த சேவையினையோ சரியான வகையிலே செய்த. ஆனால் நாங்கள் பணி என்று பார்க்கின்ற பொழுது அவ்வாறானதாக இல்லை, மாறாக அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திலே குறித்த சேவையினை சரியான விதத்திலே நடாத்தினால் மட்டும் போதும், உங்களை அதற்காக அர்ப்பணியுங்கள் என்றோ, 8 மணித்தியால வேலையினை 24 மணித்தியாலங்களும் பாருங்கள் என்றோ நாங்கள் கேட்கவில்லை. 100 பேருக்கு பார்க்க வேண்டிய வைத்திய முறைகளினை 1000 பேருக்கு பார்க்க சொல்லி சொல்லவில்லை, மாறாக உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த குறித்த அளவு நோயாளர்களை சரியாக கவனியுங்கள் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம். இது தவிர்ந்து இந்த வைத்தியத்துறையை தவிர்ந்து அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கக்கூடிய சட்டம் இயற்றுபவர்கள், சட்டத்தினை முறையாக நடைமுறைப்படுத்துபவர்கள், அதே போன்று அதனை சோதிப்பவர்கள் மற்றும் மக்களினுடைய பார்வையாக இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை அர்ப்பணிப்போடு செய்துவிடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, மாறாக உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை மாத்திரம் செய்யுங்கள், அது போதும் என்று உண்மையான ஆதரவு எங்கிருந்து வந்தது என்கின்ற அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விடயம் என்னவென்று கேட்டால் கொட்டில் கொட்டிலாக தெரிந்து பாடசாலைக்கு அலைந்து பாடசாலை விட்டால் கொட்டில் கொட்டில் விட்டால் பாடசாலை என்று தெரிந்து 3 ஏக்கர் சித்தைகளை பெற வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டார்கள். ஸ்கோர் கூட எடுக்கணும், அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்றெல்லாம் கஷ்டப்பட்டீங்க. இரவுல ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி அது இரவிரவாக இருந்து படித்து எத்தனையோ விடயங்களை தாண்டி நீங்கள் மருத்துவராகின்றீர்கள். அங்கு சென்று 6 வருடங்களுக்கு
கல்வி கற்கின்றீர்கள், அதே போன்று அங்கு இன்டர்ன்ஷிப் முடிச்சு உயிர்கள் சாவதனையும் உதிரத்தையும் பார்த்து பார்த்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உங்களை பார்த்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே விடயம் என்னவென்று கேட்டால், இவ்வாறான காலப்பகுதியிலே உங்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுக்கு போதும், இப்பொழுது அந்த அர்ப்பணிப்பினுடைய விளைவாக இருக்கக்கூடிய பணியை மாத்திரம் செய்யுங்கள், இதனால் இவ்வாறான மருத்துவ இடர்பாடுகளை எங்களால் குறைக்க முடியும் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைப்பிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு சொல்லாலே இப்பொழுது சொற்சமர் ஒரு சிக்கலிலே மாட்டியிருக்கிறது. அர்ப்பணிப்பா பணியா? அர்ப்பணிப்பு என்று இங்கே தயாரிப்பாளர் தலைப்பை கொடுத்திருக்கிறார். இங்கே இந்து கல்லூரி அணியினர் சொல்கிறார்கள், இவர்கள் பணி செய்தாலே போதும் அப்பா, பணி கூட செய்கிறார்கள் இல்லையே, எட்டு மணத்தியால வேலை அது பணி நேரம், அந்த பணி நேரத்தை அவர்கள் செய்தால் போதும் தானே, ஆகவே இந்த பணியை செய்யுமாறு கேட்கிறோம். அப்பர் பெருமான் சொன்னதைப் போல என்கடன் பணி செய்து கிடப்பதே, அந்த பணி அதை செய்தால் போதும் என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். எது எப்படியோ சிறியதோ இடைவேளைக்கு பின்னர் நாங்கள் இது பற்றி பேசலாம். நான் நினைக்கிறேன் நடுவருக்கு பல தெளிவுபடுத்தல்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் தீர்ப்புரையிலே பார்த்து கொள்ளலாம். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் மீண்டும் வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவ துறையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அர்ப்பணிப்பின்மையே என்று ஒரு கூற்றை சொல்லி, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று கேட்டால், மானிப்பா இந்து கல்லூரி அணியினர் அதுதான் அதேதான் என்று வாதிடுகிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் அது அல்ல என்று வாதிட வேண்டும், அவர்கள் அது அல்ல என்கிறார்கள். ஆனால் கடந்த தடவை வந்த தலைமை பேச்சாளர் சொன்னார், அர்ப்பணிப்பு அது பெரிய சொல்லப்பா, இவர்கள் பணியே செய்கிறார்கள் இல்லை என்று அவர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். இது எப்படியோ இந்த இரண்டாவது சுற்று எப்படி போகிறது என்பதை பார்த்து விடலாம். மோகன கிருஷ்ணா விஷ்ணு ஜன் அவர் மானிப்பாய் இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே கணித பிரிவிலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார், பயோசயின்ஸ் படிக்கிறார். இப்பொழுதெல்லாம் பயோசயின்ஸ் கணிதம் படிக்கிற பிள்ளைகள் இந்த சொற்சமர் களத்தை நாடுவது இந்த சொற்சமர் களத்திற்கும் ஒரு பெருமை, அவர்களுக்கும் பெருமை. ஏனென்றால் பேச்சு என்றால் ஒரு காலத்திலே அது தமிழ் படித்தவர் தான் பேச வேண்டும் என்று ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கு அந்த காலம் மலையேறிவிட்டது. உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே படிக்கிற விஷ்ணுஜன் பேச வந்திருக்கிறார், பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த கிடைத்துள்ள தலைப்பானது இன்றைய சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு பெருந்தங்காரம் அவர்களுடைய அர்ப்பணிப்பின்மை என்று பதில் நாங்கள் பார்க்கிறோம். அதுவே நான் தலைப்புக்கு செய்கிறேன். எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் பணியை சரிவர செய்தால் போதும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு பணியை தனக்காக ஒதுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்வதுதான் அர்ப்பணிப்பு. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த தொழிலை சரிவர செய்வதற்காக முன்னிலைப்படுத்துவதுதான் நடுவர்களுடைய அர்ப்பணிப்பாகும். இனி அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர் குறிப்பிட்டிருந்தார், உங்களது வேலையை சரிவர செய்தால் போதும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதைத்தான் சொல்லுகின்றோம், இவர்கள் அர்ப்பணிப்பு அன்று அர்ப்பணிப்பின்மையாக செயற்படுகின்றனர் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம். அது நாங்கள் என்ற வார்த்தையை முன்வைக்க தொடங்குகின்றேன். அதாவது நாம் குறிப்பிட வேண்டியது, இன்று அர்ப்பணிப்பின்மை என்பவற்றை நோக்கும் பொழுது மருத்துவர்களின் அர்ப்பணிப்பின்மையும் ஒருபுறம் இருக்கிறது. அதை விட இன்று வைத்தியத்துறை அர்ப்பணிப்பின்மை போனதற்கு மக்களும் ஒரு பெருங்காரணமாக இருக்கின்றது. நடுவர்களே இது பொது சுகாதார போதன வைத்தியசாலைக்கு செல்வது அவர்களுக்கு கௌரவம் அல்ல, தனியார் வைத்தியசாலையில் சென்று சேவை பெறுவதுதான் கௌரவம் என்று சொல்லி ஆடம்பர மோகத்தில் அடித்தளமிட்டுக் கொண்டு தவறான பாதையை தெரிவு செய்து போவதால் தான் மருத்துவர்கள் லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும், பணத்தினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தனியார் வைத்தியசாலை நாடி செல்கின்றனர். இதனால் பொதுத்துறையில் பொது வைத்தியசாலை அவருடைய அர்ப்பணிப்பான பணியை நிப்பாட்டி விட்டு அர்ப்பணிப்பான சேவையை நிறுத்திவிட்டு தனியார் வைத்தியசாலையில் அவர்களை நாடி செல்கின்றனர். சுகாதாரத்துறை, இந்த சுகாதாரத்துறை அமைச்சர்களை குறிப்பிட வேண்டும். கடந்த காலத்தில் இந்த அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், அதிலே முக்கியமான ஒருவர் பொன்மணி அவர்கள் காணப்பட்டார். அதாவது COVID-19 காலத்தில் அவர் அறிக்கையர்கள் என்று சனம் மக்கள் COVID-19 நோய் பரவி மடிந்து கொண்டிருக்கின்றது, இருந்தாலும் அவர் அறிவிப்பு விடுகின்றார். அதாவது COVID-19 தொற்றானது இன்னும் சமூகத்தில் இந்த தொற்று பரவவில்லை என்று சொல்லி பவித்ரா வன்னியராட்சி எனப்படும் அமைச்சர்
அறிக்கை விடுகிறார். 2020 அவர் அவ்வாறு அறிக்கை விடுவதற்கு அமைச்சர் ஒருவரும் சரியாக செயற்படவில்லை. செயலாளர் நியாயகம் என்று ஒருவர் இருக்கிறார் சுகாதாரத்துறையில். பூதாதகுறைக்கு பிரதான வைத்தியர், சிரேஷ்ட வைத்தியர், வைத்திய ஆலோசகர், ஆய்வாளர் என்று சொல்லி மருத்துவத்துறையிலும் சுகாதாரத்துறையில் எத்தனையோ பணியாளர்கள் இருக்கும் இடத்து அவர்கள் அந்த தீர்மானத்தை சரிவர மேற்கொள்ள ஆராயாது இவ்வாறு அறிக்கை விட்டிருக்கின்றனர் சொன்னால் நினைத்துப்பார்கள் நடவர்களை. தலைமையே அவ்வாறு அமையும் பொழுது அதன் கீழே செயற்படுபவர்கள் மட்டும் எவ்வாறு அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள்? அர்த்தமான நோக்கமானால் என்று வைத்தியர்கள், இந்த வைத்தியர்களுடைய நோக்கம் யாராக இருக்கின்றது? 2024 வைத்தியத்துறை நிபுணர்கள் லாபம், அதாவது பணத்தினை ஈட்டிக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பினை தேடி சென்றுள்ளனர். இது எவ்வாறு எதை காட்டுது? அவருடைய சிந்தனை இருந்தால் பணம், பணம், பணத்தை சம்பாதிப்பதுதான். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அங்கு காணப்படவில்லை. இதைத்தான் சொல்கிறோம், உங்களிடம் அர்ப்பணிப்பின்மை, வைத்தியத்துறையின் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையான நடவர்கள் இங்கே காணப்படுகின்றது. நீங்கள் தொடக்கும்படியே சொல்லியிருந்தீர்கள், முதன் முதலில் வைத்தியத்துறையில் ஏற்படுகின்ற ஊழலை முன்வைத்தது யார் சொன்னால் அர்ஜுனாவை தான் குறிப்பிட்டிருங்கள். ஆகவே அதிலே தெரிய முதன் முதலே சொன்னவர் இவர் தான். அதுக்கு முறை எவ்வளவு தடவை ஊழல்கள் இடம்பெற்ற அதை ஒருத்தரும் முன்னிலைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அங்கு சரியாக செய்பவர் கூட, தன்னுடைய பணியை சரியாக செய்பவர் கூட அந்த ஊழலுக்கு அடிபட்டு தான் போகின்றார். இருந்தே என்ன தெரியும் என்று சொன்னால் அவர்களிடத்தை ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மை காணப்படுகின்றது என்றுதான் தீர்மானமாகின்றது. அடுத்ததாக நான் பார்க்க போனால் முக்கியமான ஒன்று, உலக சுகாதார சேவைகளே சிறந்த சுகாதார சேவைகளை வழங்கும் நாடுகளில் கியூவாவுக்கும் இலங்கைக்கும் ஒரே இடம் கிடைக்கப்பட்டதாக எங்கள் ரஜிதா சீனரத்னே என சொல்லப்படுகின்ற சுகாதார அமைச்சர் அறிக்கப்படுகின்றார். நடுவரவர்களே, கியூவாவினுடைய சுகாதார புள்ளி 78, இலங்கையினுடைய சுகாதார புள்ளி 62. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு இந்த இரண்டும் சமனாக அமையும்? இது நீங்கள் சற்று ஆராய வேண்டும். அடுத்த ஆனால் குறிப்பிட வேண்டிய இந்த தனியார் வைத்தியசாலையில் மிக பெரும் மோசடிகள். நடுவர்களே, முன்பே வலித்தால் தான் பிரசவம் என்ற இந்த காலம் போய் இன்று வயிற்றை கிழித்தால் தான் பிரசவம் என்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அதற்கு பெருங்காரணம் ஏதென்றால் வைத்தியர்களும் தனியார் வைத்தியசாலைகளும் லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை மக்களை அவ்வாறு இட்டு செல்கின்றனர். எனவே தான் சொல்கிறோம், இன்றைய வைத்திய சுகாதாரத்துறையில் ஏற்படும் இடர்பாடலுக்கு பெரிதும் காரணம் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அந்த துறை சார்ந்து அர்ப்பணிப்பின்மையே என்கிற கூற்று அதுதான் சரியானது என்றார்கள் மானிப்பா இந்து அணியினர். இப்பொழுது இரண்டாவது சுற்றிலே நிற்கிறார்கள், இல்லை இல்லை அந்த கூற்று தவறானது என்று பேசுவதற்காக காண்டீபன் பபிஷாந்த் வருகை தருகிறார். அவர் தரம் 11 வகுப்பிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பயில்கிறார். பபிஷாந்த் பேசுங்கள். திட்டிக்கும் சலந்தமிழ் திக்கட்டும் பரபட்டும் தமிழ் தாய்க்கன் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு அவையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களையும் போர்க்காலத்தில் அர்ப்பணிப்பு செய்த வைத்தியர்கள் COVID-19 காலத்தில் உறங்கிக் கொண்டிருந்தனர் என கூறிய எதிர்வாதி அவர்களையும் வணங்கிக் கொண்டு அவை நடக்கிறேன். அந்த வகையில் இன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் காணப்படும் இடர்பாடுகளுக்கு காரணமாக அமைவது ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையே சரிப்பிழை, அதில் பிழை என வாதிட வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே முதலாவது எங்களுடைய முதலாவது வாதியாக இருக்கட்டும், எதிரான இரண்டாவது வாதியாக இருக்கட்டும், அவர்கள் முன்வைத்த மாபெரும் குற்றச்சாட்டு தனியார் வைத்தியசாலை. அன்பரே உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன், தனியார் வைத்தியசாலைகளை நாடுவது யார்? இன்று ஒரே ஒரு தனியார் வைத்தியசாலையாக இருந்த வைத்தியசாலை இன்று பிரதேசத்துக்கு பிரதேசம் எத்தனையோ வைத்தியசாலையாக மாறியுள்ளதென்றால் அதற்கு காரணம் நாம் பொதுமக்கள், மருத்துவத்துறையை பிழையினையலாது. ஏனென்றால் இன்று நாமே நம்முடைய பாட்டி வைத்தியம் செய்ய வேண்டிய சிறு சிறு விடயத்துக்கெல்லாம் தனியார் வைத்தியத்தை நாடுகின்றோம். இன்று நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு சிறிய காயம், ஒரு தலைவலி, ஒரு சின்ன சிறிய விடயத்துக்கு கூட நாம் தனியார் வைத்தியசாலை நாடுகின்றோம், பொது வைத்தியசாலைகளை புறக்கணிக்கின்றோம் என்றால் அது எங்களின் நாங்களே வைத்தியத்தை ஒரு பணம் காக்கும் மரமாக நீரையும் ஊற்றி உரத்தையும் ஊற்றி வளர்த்து விடுவோமாம், பின்பு அம்மரத்தை வெட்டிவிடுங்கள், அதை சேவையாக மாற்றுங்கள் என்று நாங்களே கூச்சலிடுவோமாம். இறுதிகள் ஒட்டுமொத்த பிள்ளையுமே மருத்துவ ஊழியர்கள் மேலென்று நாம் வாதம் செய்வோம் என்ற வகையிலே இன்று எதிரணிவாதிகளின் வாதம் அமைந்திருந்தது.
மேலும் கூறியிருந்தார், இலங்கையில் பொது வைத்தியசாலை நன்றாக இல்லை என்று. இன்று பல்லம்புரந்திய நாடுகளாகிய அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு நாடுகளுமே இலவச மருத்துவம் இல்லாத போது நம்முடைய இலங்கை நமக்கு இலவச மருத்துவத்தை தந்துள்ளது. ஆனால் நீங்கள் தனியாரை நாடுவீர்கள் என்றால் அது உங்கள் பார்வை, உங்கள் பார்வையினால் வந்த பிழையை மருத்துவத்துறையின் மீது வந்த பிழை என்று அபாண்டமாக பழி சாட்ட முடியாது. மேலும் இன்று எங்களுடைய மக்களின் பார்வை எவ்வாறு இருக்கிறது என்றால், பொது வைத்தியசாலைக்கு செல்வது சரியில்லை, தனியார் வைத்தியசாலைக்கு செல்வதுதான் சரி என்று எம்முடைய மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். எம்முடைய மக்களுக்கு தெரியாது, அவர் பொது வைத்தியசாலைக்கு போனால் ஓபிடிக்கு எப்படி போகணும், டோக்கனுக்கு எப்படி போகணும் எல்லாம் தெரியாது. நடுவில் நீங்கள் செக்யூரிட்டி கார்டை பார்த்துக்கிறோம், தம்பி இந்த ஓபிடி என்ற ஏதோ ஒன்று இருக்குதாமே, அதுக்கு எப்படி நாங்கள் போறது என்று கேட்கிற நிலைமையில தான் எங்களோட மக்களோட பார்வை இருக்குது. ஆனால் இறுதியில வந்து குற்றம் சாட்டுறது என்னண்டா, சோசியல் மீடியாவில் போடுவான், பிரபல வைத்தியசாலையில் பிரபல வைத்தியர் சரியில்லை என்று. நாம் உண்மை பிழையை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த மருத்துவமனையை பிழை சாட்டுவதே முடியிருக்க. மேலும் நம்முடைய மக்களின் விழிப்புணர்வாக இருக்கின்ற உதாரணமாக நம்முடைய மூன்றாம் பாதிக்கு லேட்டன் டிவி, அதாவது காச நோயின் முதற்கட்டம் வந்திருந்தது. அதற்கு நம்முடைய முதலாம் பாதி ஒன்று கூறினார் பாருங்கள், அவருக்கு நுரையீரல் வெடித்து விட்டதாம், நுரையீரல் அழுகி விட்டதாம், இனி அவர் கதைக்க மாட்டாராம், விவாதம் செய்ய மாட்டாராம், நீந்த மாட்டாராம், ஏதோ இதுவரை காலமாக பறந்து கொண்டிருந்த மாதிரி பறக்கவே மாட்டாராம் என்றெல்லாம் கதை கட்டி விட்டனர். இப்படி நம்முடைய மக்கள் பார்வை இருக்கும் போது மருத்துவத்துறையில் நடக்கும் பிழைகள் எல்லாத்திற்கும் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பின்மையை காரணம். ஒருவன் 28 வருடமாக கஷ்டப்பட்டு படித்து மருத்துவனாகிறான், இறுதியில் நாம் அவனுக்கு வழங்கிய பட்டம் அர்ப்பணிப்பில்லாதவன். எனவே இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் காணப்படும் இடர்பாடுகளுக்கு காரணமாக அமைவது ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையே என்பது பிழையான வாதம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள் ஆயிரம். பவிஷாந்தனுடைய வாதத்தை பார்ப்போம். அவருடைய வாதத்திலே உங்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே எத்தனையோ பிழைகள் இருக்கின்றன, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வைத்தியர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் இல்லை என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்கிறார். அதற்காக அவர் தன் அணி சார்ந்த நண்பனையே உதாரணமாக்க தவறவில்லை. ஆனால் ஒரு சபை நாகரிகம் கருதி இவற்றை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நாங்கள் தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி, பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி, பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இன்றைய சொற்றமர் களத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து மானிப்பாய் இந்து கல்லூரி. இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அர்ப்பணிப்பின்மையே, இப்படி ஒரு கூற்றை தந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆம் என்கிறார்கள் மானிப்பா இந்து கல்லூரியினர், இல்லை என்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர். இது மூன்றாவது நிறைவு சுற்றிலே சந்திக்கிறார்கள். அந்த வகையில் மானிப்பாய் இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிற டினுஜன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறார். பேசுங்கள் டினுஜன். என்னுடைய நாடி நரம்பு தொடுத்த இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று பொருள். நான் வாடி வதங்கியும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் தமிழோடு இருக்கிறேன் என்று பொருள். அந்த வகையில் நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்பு எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் அன்பான டான் டிவி நேயர்களுக்கும் இந்த சிறியேனின் சிரம் தாழ்ந்திய வந்தனங்கள். இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் காணப்படும் இடர்பாடுகளுக்கு காரணமாக அமைவது அனைவருடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு ஆகும் என்கின்ற தலைப்பிலே நான் வாதாட வந்திருக்கின்றேன். வள்ளுவன் கூறுகிறான் பாருங்கள், உற்றான் அளவும் பிடியளவும் காலமும் கற்றான் கருவி செயல். அதாவது மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவன் தன்மையையும் நோயின் அளவையையும் காலத்தையும் மனதில் கொண்டு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்று மருத்துவன் அப்படியா செய்கிறான், சுண்ணாகத்திலே கை துண்டிக்கப்பட்ட விவகாரம், அங்கே நாளத்திலே ஏற்றப்பட்ட குருதியை நாடியில் ஏற்றியிருக்கிறார்கள், அங்கே என்ன நடந்தது என்று டாக்டரை போய் கேட்டால் டாக்டர் நிலசக்கழுங்கன்னு சொல்றான், நிலசை போய் கேட்டா டாக்டரை போய் கேளுங்கன்னு சொல்றேன். அப்படி என்றால் அவர்களுக்கிடையே அந்த ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு இல்லை. அப்படி என்றால் மக்கள் இன்னென்று அந்த மருத்துவத்துறையை நம்புவார்கள் நடுவர் அவர்களே? குறிப்பாக மருத்துவத்துறை ஸ்தம்பிதம் அடைகிறதாம்,
போராட்டம் செய்கிறார்கள் டாக்டர் நர்ஸ்னர். இங்கே ஒருவன் விறக்கும் நிர்வாகி கிடக்கிறான், அவனை கூட கண்பாராது எமக்கு சம்பள உயர்வு வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்துகிறார்கள் ஆஸ்பத்திரியை இழுத்து மூடிவிட்டு. நடுவர் அவர்களே, மெர்சல் படம் உங்களுக்கு தெரியும். இறுதியில இளைய தளபதி விஜய் சும்மா மாசா கழிப்ப சார் உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? இலவச மருத்துவம். அந்த இலவச மருத்துவம் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா? நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் கோவிட்-19 காலத்தில் டாக்டர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். கோவிட்-19 கண்டுபிடித்ததே சீனாவினுடைய ஒரு டாக்டர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை நான் எதிர்கட்சிக்காரருக்கு அழுத்தமாக குறிப்பிடுகின்றேன். எத்தனையோ தடவைகள் வந்த பிரச்சனைகள், மருந்து மாத்தி கொடுத்த சிறுமி உயிரிழப்பு, முதியவர் உயிரிழப்பு, எத்தனையோ பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏன் டாக்டர் வெளியிட்டார இந்த மருந்தை போய் வாங்கிட்டாங்க, அதை டாக்டருக்கே விளங்காத எழுத்து அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த எழுத்து பாமதியில ஒன்றிய கொடுத்தா, தம்பி டாக்டர் என்ன எழுதியிருக்கேன் எனக்கு விளங்கலை என்று சொல்றீங்கன்னா, அப்படிப்பட்ட இதா இருக்கிறது. இப்ப ஒரு மருத்துவர் நினைத்தாலே மருந்துகள் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் மருத்துவர்களே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று குறிப்பாக கோடிகள் இருப்போர் லட்சங்கள் தாரில், லட்சங்கள் இருப்போர் ஆயிரங்கள் தாரில், ஆயிரங்கள் இருப்போர் நூறுகள் தாரில் என்று சுவரொட்டிகள் மூலம் மருத்துவரை குறிப்பிடுகிறார்கள். ஒரு மருத்துவனுடைய சம்பளம் அந்த மருந்தினுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் இருக்கையில் ஏன் அவர்கள் பொது மக்களிடம் செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுளுக்கு நாம் என்னவென்றாலும் கொடுக்கலாம், ஆனால் ஒரு மருத்துவனுக்கு நம்முடைய உடம்பையே கொடுக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட அந்த தொழில் இன்று அர்ப்பணிப்பு இல்லாமல் சென்று விட்டது. ஒரு ராணித்தேனி மெச்சத்தேனி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கூட்டை கட்ட முடியும். ஆனால் இன்று மருத்துவர் நேர்ஸ்மேர் அந்த ஒழுங்கா செய்யாதால்தான் இன்று மருத்துவத்துறை என்ற கூடுவானது கட்டப்படாமல் இருக்கிறது. நண்பர்களே, உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமந்திரம் தந்த திருமூலர். அவருடைய வாக்கு கிணங்க என் கடன் பணி செய்து கிடப்பது என்றார் அப்பர் சுவாமிகள். ஆனால் இன்று வைத்தியர்கள் என் கடன் காத்து கிடப்பது என்று இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த மருத்துவத்துறையினுடைய இடர்பாடுகளுக்கு வைத்தியர்களுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பே என்று கூறி என்னுடைய வாதத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். பேசவிட்டு பேச வாய்ப்பளித்து ஒத்துழைத்த உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம், அதுவே எனது வழக்கம், தமிழே என்று என் முழக்கம், பேசி முடிக்கிறேன், வணக்கம், நன்றி. டினுஜனுடைய வாதத்தை இதுவரை பார்த்தோம். மருத்துவத்துறை சார்ந்து சுகாதாரத்துறை சார்ந்து அர்ப்பணிப்பின்மை, அதுதான் இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பது அவருடைய வாதமாக இருந்தது. நாப்பிரழ்வு காரணமாக சில சில சொற்களை அவர் மாறி சொல்லியிருக்கலாம் என்று அவருடைய அணியினர் ஆதங்கப்படுகிறார்கள். இது எப்படியோ தொடர்ந்து வாதம் புரிவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய தரம் 11 மாணவன் திகழொளி பவன் அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். பல்லுயிரும் பல உலகம் படை தமிழ்த்து உடைத்த பின்பும் எல்லையில்லா பரம்பொருளை என்றும் வணங்கல் போல் என் உயிரினும் மேலான தமிழ் அன்னையை வணங்கிக் கொண்டு அவை நுழைகின்றன. படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள். ஆகவே இன்று இந்த மேடையிலே தமிழ் அன்னைக்கே ஒரு சோதனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், இங்கே விவாத விதிகளின்படி பார்ப்போமாக இருந்தால், அந்த அர்ப்பணிப்பு என்கின்ற சொற்பதத்தினை நாங்கள் முறையாக பொருள் கோடி இருந்தோம். இவர்களுடைய வாதங்கள் எவ்வாறாக இருந்தது என்றால், தொழிலை சரியாக செய்வது அர்ப்பணிப்பு என்பது சார்ந்து இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு கதையினூடாக இந்த சொற்பதத்தை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பாடசாலை இருக்கிறது. பாடசாலையிலே ஆசிரியர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட 8 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்கள் அவர்களுக்கு நோட்ஸ் வழங்க வேண்டும் என்றால் நோட்ஸை வழங்கிவிட்டு மீதி 10 நிமிடங்கள் அவர்களோடு கலந்துரையாடிவிட்டு சென்று விடுகின்றார். ஆக அவர்களுக்கு பாஸ் மார்க் வருகிறது. இப்பொழுது அதே பாடசாலையிலே ஒருவர் ஒரு அதே ஆசிரியரை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லும் பொழுது, அவர் இருக்கின்ற ப்ரீ பாடத்தை எல்லாம் எடுத்து மாணவர்களின் தனிப்பட்ட ரீதியான விடயங்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற பொழுது நாங்கள் அங்கே ஏ பாஸ் வருகிறோம். ஆக நாம் அவரை அர்ப்பணிப்பான ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்கிறோம்.
இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சுகாதார மருத்துவத்துறை பாஸ் பண்ணவே வக்கில்லாமல் இருக்கின்றது. ஆக அதற்கு முதலாவது நீங்கள் கடமையை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய அண்ணி சார்ந்த மிக பிரதான வாதம். ஆக வாதங்களின் அடிப்படையிலே நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுடைய தலைவர் அதனை வரையறுக்கவில்லை. ஆகவே நாங்கள் அர்ப்பணிப்பு என்பதனை, அதாவது தொழிலாளர்களை சொல்லுவார்கள் டெடிகேஷன் டியூட்டி என்று, இதிலே மிக அடிப்படையானது டியூட்டி எனப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட வேலையில் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த வேலையை செய்வது. அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு வேலையின் மீது பற்று இருக்குமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வதுதான் அர்ப்பணிப்பு என்பதனை நாங்கள் அனுவாதங்களுடைய வாதத்திலே குறிப்பிட்டிருந்தோம். நீங்கள் உங்களுடைய இரண்டாம் விவாதி வந்து மீண்டும் தலைப்பை வரையறை செய்து கொண்டிருந்தார். இது விவாத அணுகுமுறையின் படி பிழையான விடயம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தொடங்கும் பொழுதே சுயமுறையிலே ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ந்து அவருடைய தலைவர் தொடங்கி இருந்தார், தனியார் வைத்தியசாலையிலே மக்கள் போவது மக்களினுடைய பிரச்சனை, மக்கள் தானே காசு கொடுக்கிறார்கள் என்று. பின் முடிவிலே வந்து சொல்லுகின்றார், தனியார் மருத்துவத்துறையிலே வைத்தியர்கள் பிரச்சனை, வைத்தியர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகின்றார். ஆக எனக்கு விளங்கவில்லை, அவர்களுடைய அணியிலே இருக்கின்ற மிக பிரதானமான சுயமுரன் அவர்களே அவர்களுக்குள் தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றார். ஆகவே நாங்கள் மிக பிரதான, நீங்கள் இவ்வளவு சொன்னீர்கள், அதற்கு காரணம் எங்களுடைய சுகாதாரத்துறை இன்னும் அடிப்படை மட்டத்தில் இருக்கின்றது, அதற்கு நாங்கள் எங்களுடைய வேலையை செய்ய வேண்டும், அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மூன்று வாதங்களாகவும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தோம். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றால், தொழிலை சரியாக செய்வது அர்ப்பணிப்பு என்ற நிலையிலே உங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தீர்கள். ஆகவே நாங்கள் இன்று குறிப்பிடக்கூடியதாக இருந்தால் என்னவென்றால், எங்களுடைய மக்களுக்கு அது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். எங்களுக்கு இவ்வாறு மருத்துவமனையிலே பிழை ஏற்படுகின்றது என்றால் அதனை அரசு இயந்திரத்துக்கு எதிராக எங்களால் சொல்ல முடியாது என்றால், எங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கின்றது, ஆனால் எங்களுக்கு அதனை குறித்து பயம் இருக்கின்றது, அதன் குறித்த மெடிக்கல் மாஃபியா குறித்த அந்த பயம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இத்துணை பயமும் பொதுமக்களினுடைய அர்ப்பணிப்பு இருந்தும் அவர்கள் அந்த விடயங்களை சொல்லிக் கொள்ளாத தன்மை, தனியார் மருத்துவமனையிலே நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம், எங்கள் தனியார் மருத்துவமனை என்பது அதே வைத்தியர்கள் செய்கின்ற ஒரு சேவை என்பது சார்ந்தெல்லாம் கதைத்திருந்தோம். ஆக இவர்கள் வந்து அர்ப்பணிப்பு என்பதற்கு தமிழிலே பிழையாக பொருள் கூடிவிட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆக அடிமட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய சுகாதாரத்துறை வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முதலாவது உங்களுடைய பணிகளை செய்யுங்கள், ஒழுங்காக 8 மணி 6 என்றால் 8 மணி 6 பணிகளை செய்யுங்கள், அதன் பிறகு அர்ப்பணிப்பை பற்றி ஒரு விவாதத்தை வைத்து அதை வைத்து கலத்துக் கொள்வோம் என கூறி விடைபெறுகின்ற நன்றிகளாய். அர்ப்பணிப்பு, பணி, டியூட்டி, டெடிக்கேஷன் இப்படியான சொற்றொடர்களால் இங்கே இந்த சொற்றமர் தலைப்பு சிக்கொண்டிருக்கிறது. திகழொளி பவன் சில நியாயப்பாடுகளை சொன்னார், அதை நாங்கள் கருத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இலங்கையிலே இருக்கிற வைத்தியர்கள் அடிப்படையிலே தொழிலை தொழிலாக செய்தால் போதும் என்பது அவர்களுடைய பார்வை. இது எப்படியோ இது பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைவுரை மற்றும் தீர்ப்புரையிலே பேசிக்கொள்ளலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிறைவு பகுதியிலே சந்திக்கிறோம். இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளுக்கு காரணம் அர்ப்பணிப்பின்மையே என்கிற ஒரு கூற்றை தயாரிப்பாளர் கொடுத்து, இது சரியா, ஆதரிக்கிறீர்களா என்று கேட்க மானிப்பாய் இந்து கல்லூரி அணியினர் ஆதரிக்கிறோம், அது சரியானது என்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர், இல்லை அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அர்ப்பணிப்பு என்பது பெரும் வார்த்தையப்பா, பணி செய்தாலே போதும் என்று ஒரு சிறிய வரையறைக்குள்ளே பையுங்கள், அது கூட இல்லையே என்று தங்களுடைய சொல்வன்மையால் அதை திருப்பி விடலாம், தங்களுக்கு சாதகமாக திருப்பி விடலாம் என்று வாதிட்டார்கள். இப்பொழுது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டியிருக்கிறது. முதலில் பேசியவர் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார் என்கிற பற்றி மண்டபம் வரவிற்கு அமைவாக இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றுகிறார்.
மீண்டும் அவை நுழைவது மற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய குழப்பத்திற்கான முதலாவது காரணம் இந்த அர்ப்பணிப்பும் பணி என்கின்ற இரண்டு விடயங்கள் தான். நான் வரையறுத்திருந்தேன், அர்ப்பணிப்பு என்பது அதற்காக தன்னை பரிபூரணமாக தன்னுடைய உயிரை தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தையுமே அதற்காக அர்ப்பணித்தல் அர்ப்பணிப்பு என்று சொல்லியும், அதே போன்று பணி என்பது அவ்வாறானதாக இல்லை, கொடுக்கப்பட்ட நியதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கும் நீங்கள் செய்துவிட்டால் காணும் என்றுதான் நாங்கள் வரையறுத்திருந்தோம். இதனை நாங்கள் முதல் கட்டமாக தெரிவிக்கின்றோம். ஆகவே இங்கிருக்கக்கூடிய இடர்பாடுகள் அனைத்துக்குமான காரணம் அவர்கள் அந்த பணியினை சரிவர செய்யாமைதான். வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த இருக்கக்கூடிய துறை வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, பலப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் அது தொடர்பான நிபுணர்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று மக்களினுடைய பார்வை எவ்வாறாக அமைய வேண்டும் என்று அனைத்து விடயங்களிலும் நாங்கள் எங்களுடைய பணியை மாத்திரம் செய்து விட்டால் போதும், மாறாக அதுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க தேவையில்லை. காரணம், இன்று இருப்பது ஒன்றும் கொரோனா பெருந்தொற்று காலம் கிடையாது, இன்று இருப்பது ஒன்றும் யுத்த காலங்கள் கிடையாது, பேரிடர் காலங்கள் கிடையாது, இது சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம். இவற்றுக்குள்ளே மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால், நீங்கள் பணியை செய்யுங்கள், இந்த இடர்பாடுகளில் உங்களுடைய உயிரை ஒன்றும் தியாகம் செய்ய சொல்லி நாங்கள் கூறவில்லை. கொரோனாவிலே எத்தனையோ வைத்தியர்கள் மரணித்தார்கள், அதே போன்று ஒன்றும் தியாகம் செய்ய சொல்லவில்லை. உங்களை அதற்கு என்று அர்ப்பணிக்காதீர்கள், ஆனால் சரிவர அந்த சேவைகளை செய்யுங்கள் என்று மனம் தான் சொன்னோம். தனியார் மயமாக்கலை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய தனியார் மயம் என்று சொன்னால் வாங்கியது பிழை என்றால் கொடுத்த நீங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? பாட்டி வைத்தியம் செய்ய வேண்டிய விடயங்களுக்கு ராம்தா என்னுடைய மகளுக்கு தும்மல் இருமல் தலையிடி தூக்கம் வருதில்லை, இதுக்கெல்லாம் நாங்கள் தனியார் வைத்தியசாலையை நாடிட்டு இன்றைக்கு அவைட்டே வந்துட்டு கொடுத்தது நான், ஆனால் வாங்கியது உண்டு பிள்ளைதானே, என்ன நாங்கள் என்ன செய்யறது எனக்கு விளக்கவில்லை. கொடுத்தது நீங்கள், வாங்கியது அவர்கள், நீங்கள் கொடுக்காவிட்டால் அவர்கள் வாங்கி இருக்க மாட்டார்களே என்ற வண்ணம் என்னுடைய இரண்டாவது வாதி குறிப்பிட்டிருந்தார். இன்று இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு என்பதை தாண்டி மருத்துவ குற்ற பணியிடத்தில் வேலை செய்யாமல் பணியை மறந்து அத்தகைய லாபம் இருக்கக்கூடிய பணம் காய்க்கும் மரங்களை நாடி செல்லுதல், சிகிச்சைகள் தாமதம், தரமற்ற சேவைகள் அனைத்தும் குற்றங்கள் தான். ஆனால் அந்த குற்றங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான தற்காலிகம் அல்ல, நிரந்தரம் என்றே சொல்லலாம். அவ்வாறான ஒரு தீர்ப்பு நேரம் நிறைவுக்கு வந்துவிட்டது. முதலாவது தொடர்ந்து தொகுப்புரையாற்றுவதற்காக சாருஜன். மீண்டும் அவைக்கு வந்தனைகளை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக விவாதத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அந்த விதத்திலே எதிர்த்தரப்பினர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இயக்கிவிடும் வைம்பொம்மைகள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன. இந்த வைம்பொம்மைகளை முறுக்கி விட்டு தரையிலே விட்டால் தத்தி தத்தி செல்லும், அதை தட்டி விட்டால் திருப்பிய கோணத்துக்கே செல்லும். அதே போல எதிர்த்தரப்பினர்கள் எங்களை எதிர்த்து வாதிடுவதாக வந்துவிட்டு இப்பொழுது எங்களுக்கு சார்பாகவே வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். நடுவரவர்களே, இன்றைக்கு தலைப்பானது ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையை தான் சுட்டிக்காட்ட முனைகிறது. அதாவது இன்றைக்கு ஒட்டுமொத்தம் என்று பார்க்க போனால் மருத்துவத்துறை உட்பட மக்கள் உட்பட அரசியல்வாதிகள் என்று சொல்லி அனைத்து துறைகளையும் நாங்கள் ஆராய வேண்டும். நான் முதலாவதாக குறிப்பிட்ட விடயம், அதாவது மருத்துவர்களை பற்றி குறிப்பிட்டதற்குரிய காரணம், ஒட்டுமொத்த அர்ப்பணிப்புடைய மருத்துவர்களையும் இந்த விடயம் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மருத்துவர்களை கொஞ்சம் வலசி ஆராய்ந்து சொல்லியிருந்தேன். அந்த விதத்திலே இன்றைக்கு மருத்துவம் என்பது இறைவனுடைய அருளின் மறுபடியுமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு சேவையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்த்தரப்பினருடைய மூன்று விவாதிகளுமே தலைப்பை சிறப்புற வரையறுத்திருந்தார்கள், ஆனால் இறுதியிலே சொன்னார்கள், மருத்துவர்களே நீங்கள் சேவையை கவனமாக ஆற்றினால் போதும் என்று சொல்லி கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். அதாவது அவர்கள் கோரிக்கையை முன்வைப்பதற்கு காரணம் என்ன, அங்கே மருத்துவத்துறையிலே ஏதோ ஒரு விதத்திலே பெரும்பான்மையான ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அதாவது அர்ப்பணிப்பின்மை காணப்படுகிறது, கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆதலினால் நாங்கள் கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு வெளிநாட்டுக்கு பற்பல மருத்துவர்கள் சென்று விட்டார்கள் பொருளாதார நெருக்கடியை சுட்டிக்காட்டி. அது மட்டுமல்லாமல் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்வது மக்களுடைய குறை என்று சொல்லியிருந்தார்கள். ஐயா, நீங்கள் ஒரு முறை அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று பாருங்கள். ஆமா, என்ன விரஞ்சனை போய் அங்க நில்லுங்க என்று சொல்லுகிறார்கள். இதே நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள், அம்மா வாங்கோ இருங்கோ என்று சொல்லி அழகாக வரவேற்கிறார்கள். ஆக இங்கே பணம் என்பது, அதாவது எதிர்த்தரப்பினர்களை சொல்லிவிட்டார்கள், மருத்துவத்துறை என்பது ஒரு தொழில் சார்பானதுதான் என்று சொல்லி. ஐயா, அன்றைய காலகட்டங்களில் இருந்து இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் மருத்துவம் என்பது சேவை என்பதுதான் நியதி, அதை விடுத்து இவர்கள் தொழிலாக பார்ப்பது பார்த்து விட்டார்கள் என்பதால் இங்கேயே புரிகிறது அர்ப்பணிப்பின்மை என்பது, அர்ப்பணிப்பின்மை என்பது இங்கேயே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு மருத்துவ இடர்பாடுகளுக்கு முக்கிய காரணம் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின்மையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, மருத்துவத்துறை சார்ந்த தலைப்பிலே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன.
தனிய மருத்துவத்துறையை இந்த தலைப்பு சுட்டவில்லை, சுகாதார மருத்துவத்துறை. ஆனால் ஏனோ இந்த வாதிகள் சுகாதாரத்துறை பற்றிய செய்திகளை பேசுவதற்கு தவறிவிட்டார்கள். இலங்கை என்று இங்கே வரையறுக்கவில்லை. சரி, நாங்கள் பேசுகின்ற களம் இலங்கையாக இருக்கிற காரணத்தால் இலங்கையை மையப்படுத்தி இந்த வாதத்தை அமைக்கலாம். இன்றைய சூழலில் சுகாதார மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், இவர்கள் இடர்பாடுகள் என்று கருதியமை தனியார் வைத்தியசாலைகளுடைய பெருக்கமாக அமைந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே நான் தனியார் வைத்தியசாலைகளுடைய பெருக்கத்தை தவறு என்று சொல்ல மாட்டேன். அது இலங்கையிலே மாத்திரமல்ல, மிகப்பெரிய நாடாகிய இந்தியாவிலே சரி அமெரிக்காவிலே சரி தனியார் வைத்தியசாலைகள் பெருகித்தான் கிடக்கின்றன. எனவே அது பற்றி இந்த தலைப்பு எதையுமே பேச விளையவில்லை. ஆனால் நாங்கள் வலிந்து அதற்குள்ளே இறங்கியிருக்கிறோம். இந்த தலைப்பை சரியாக வரையறுத்து சரியாக பயணப்பட வேண்டியது வாதிகளுடைய கடன். என்னை பொறுத்தவரையிலே இந்த தலைப்பிலே சரியான திசையிலே இந்த வாதிகள் பயணிக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை மையப்படுத்தி பார்த்தால் சுகாதாரத்துறை வைத்தியத்துறை, வருத்தம் வருவதற்கு முற்காப்பு இடுகிற துறை சுகாதாரத்துறை, வருத்தம் வந்த பின்பு அதற்கு காப்பிடுகிற துறை மருத்துவத்துறை, இந்த இரண்டு துறைகளும் ஒரு அமைச்சினாலே கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு சூழலிலே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அமைச்சரே ஊழல் செய்தார் என்று இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார், செயலாளர் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அதை விட்டு விடுவோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அண்மை காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தள பார்வையின் காரணமாக நாங்கள் வரையறுக்கப்பட்டு சிந்திக்க தொடங்கிவிட்டோம். வைத்தியர்களை பார்த்து வைத்திய மாஃபியாக்கள், வைத்தியர்கள் பிழை தவறு என்று பேசுகிறோம். இணைந்த மருத்துவ சேவையிலே இருக்கிறார்கள் தாதியர்கள் இருக்கிறார்கள், இணைந்த பராமெடிக்கல்ஸ் என்கிற எக்ஸ்ரே எடுக்கிறவர் இருக்கிறார், மருந்து கொடுப்பவர் இருக்கிறார். எனவே இவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஏலவே குறிப்பிட்டதை போல தனியே ஆங்கில மருத்துவத்தை மாத்திரம் இங்கே வாதப்பொருளாக கொள்வது இவ்வளவு மடமைத்தனம் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இலங்கையிலே மிகவும் புகழ்பெற்ற ஆயுர்வேத மருத்துவத்துறை இருக்கிறது, சித்த மருத்துவத்துறை இருக்கிறது, இன்னும் இன்னொரென்ன மருத்துவத்துறைகள் இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி இவற்றை பேச வேண்டும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஆங்கில மருத்துவத்துறை இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுவது தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது. டாக்டர் கிரீன் அவர் தமிழிலே நூல்களை எழுதி மருத்துவத்துறையை தமிழ்மயப்படுத்த வேண்டும், ஆங்கில மருத்துவத்துறையை தமிழ்மயப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க மிஷனரிமார் உள்ளே ஒருவராகிய கிரீன் முயற்சி செய்தார். ஆங்கில மருத்துவத்துறை எங்களுக்குள்ளே புகுந்தமை ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகுதான். அதற்கு முன்னர் அரைச்சு குடிக்கிறது, இடிச்சு குடிக்கிறது என்று இப்படியாகத்தான் எங்களுடைய வைத்தியங்கள் இருந்திருக்கின்றன. இதற்கும் அப்பால் சத்திர சிகிச்சை, அது ரண வைத்தியம் என்று கிரீன் தமிழிலே சொல்கிறார். இவையெல்லாம் எங்களுக்குள்ளே பிரபலம் பெறுவதற்கு ஆங்கில மருத்துவத்துறை காரணமாக அமைகிறது. இங்கே ஒரு சொல்லை வைத்து பிரட்டி போட்டார்கள், அர்ப்பணிப்பா, டெடிக்கேஷனா, அல்லது கடமையா, டியூட்டியா. இந்து கல்லூரி மாணவர்கள் சொன்னார்கள், ஐயையோ இந்த வைத்தியத்துறையினர் சுகாதாரத்துறையினர் டியூட்டியை செய்தாலே போதும். மானிப்பா இந்து கல்லூரியினர் சொன்னார்கள், அப்படி டியூட்டியை செய்வது தானப்பா டெடிக்கேஷன் என்று சொன்னார்கள். இது எப்படியோ இந்த சிக்கலுக்குள்ளே நாங்கள் இதையே விரித்துரைப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் இலங்கையினுடைய மருத்துவத்துறையை பார்த்தால் வெளிநாடுகளிலே இருக்கிற மருத்துவத்துறையை காட்டிலும் இலங்கையினுடைய மருத்துவத்துறை லாபகரமானது, இலங்கையினுடைய மருத்துவத்துறை நம்பகரமானது, இலங்கையினுடைய மருத்துவத்துறை மிகவும் தரம் வாய்ந்தது. மருத்துவர்களுடைய நிலையை பார்த்தால் இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக ஒப்பீட்டு நிலையிலே மருத்துவர்கள் குறைந்தளவு வேதனத்தை தான் பெறுகிறார்கள். சாதாரணமாக ஒரு மருத்துவருடைய சம்பளம் 60,000-70,000 ரூபாய், அதாவது வேலையிலே ஆரம்பத்திலே சேர்ந்தவருடைய சம்பளம் அப்படித்தான் இருக்கும். அவர் ஓடி எனப்படுகிற மேலதிக நேர வேலை செய்துதான் அவர் தன்னுடைய
சம்பளத்தை 2 லட்சம் 2.5 லட்சம் என்று எடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் இதையே ஒப்பீட்டு ரீதியிலே பார்த்தால் வெளிநாடுகளிலே எடுக்கிற வைத்தியருடைய சம்பளம் அது 10 லட்சம் 15 லட்சம் இலங்கை பணத்துக்கு பார்த்தால் அப்படி இருக்கும். அவர்கள் இப்படி வெளிநாடுகளுக்கு போகாமல் இங்கு நின்று சேவையாற்றுவதே அர்ப்பணம். இல்லை என்றால் அவர்கள் பணத்திற்காக அவர்களுக்கு வெளிநாடு செல்வது என்பது மிகவும் இலகுவானது. வெளிநாட்டுக்கு போய் அங்கே தங்களுடைய மருத்துவ கல்வியை மருத்துவ சேவையை செய்வது என்பது இலகுவானது. அதை விடுத்து அவர்கள் இந்த நாட்டிலே சேவையாற்றுவதே மிகப்பெரிய அர்ப்பணம். அதை இவர்கள் எடுத்து சொல்லியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதற்கும் அப்பால் கோவிட் பெருந்தொற்று வந்த பொழுது மேலைத்தைய நாடுகளிலே எல்லாம் மக்கள் கொத்து கொத்தாக மரணித்தார்கள். ஆனால் இலங்கையிலே அப்படி நிலைமை ஆபத்தான நிலைமை ஏற்படவில்லை. அப்படி ஆபத்தான நிலைமை ஏற்படாமல் காத்தவர்கள் யார்? சுகாதாரத்துறையினர்தான், மருத்துவத்துறையினர்தான். உரிய மருத்துவங்களை அர்ப்பணிப்பாக செய்திருக்கிறார்கள். உரிய சுகாதாரத்துறையினர் கட்டுப்பாட்டு வேலைகளை எல்லாம் மிக கனதியாக செய்திருக்கிறார்கள். நாங்கள் நன்றி மறந்த சமூகமாக இருக்கக்கூடாது. அப்படி இலங்கையிலே சுகாதாரத்துறையாகட்டும் மருத்துவத்துறையாகட்டும் மிகவும் பணியை, இவர்கள் குறிப்பிட்டதைப் போல பணியை செவ்வனே செய்யக்கூடிய பலரை தன்னகத்தை கொண்டுதான் விளங்குகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மருத்துவ அதாவது வருமானம் கருதி இன்றைக்கு இலங்கையில் ஒருவர் 2 தொழில் 3 தொழில் செய்தால்தான் பொருளாதார நிலையிலே தன்னை தக்க வைத்திருக்கலாம் என்கிற நிலை இருக்கிற காரணத்தால் தனியார் துறையை நாடி செல்கிறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. நான் ஆயுர்வேதத்துறை சித்த வைத்தியத்துறை அது கூட இலங்கையிலே சிறப்பாக இருக்கிறது. இலங்கையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இளையராஜாவினுடைய மகள் பவதாரணி அவர் இலங்கையிலே வந்துதான் இறந்தார். ஏனென்றால் இலங்கையினுடைய ஆயுர்வேதம் உலக நிலையிலே பிரபலமானது. தன்னுடைய தீர்க்க முடியாத நோய்க்கு அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. அந்த நோய்க்கு கூட மருத்துவத்தை இலங்கையிலே ஆயுர்வேதத்திலே செய்துவிடலாம் என்று வெளிநாடுகளிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் இலங்கையினுடைய மருத்துவத்துறை அவ்வளவிற்கு துறை சார்ந்தது, பெயர் போனது. ஆகவே இவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கருதி பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய நிலையிலே இலங்கையினுடைய அதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது புரியாமை காரணமாக ஏற்பட்ட இடர்பாடாக இருக்கலாம், பொருளாதார வலுவின்மை காரணமாக ஏற்பட்ட இடர்பாடாக இருக்கலாம். இத்தகைய இடர்பாடுகளின் காரணமாகத்தான் சில பிறழ்வுகள் நேர்கின்றன. அந்த பிறழ்வுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக சுகாதார மருத்துவ சமூகத்தை நாங்கள் குறை சொல்வது என்பது அவ்வளவு அழகானது அல்ல என்கிற நிலையில் அர்ப்பணிப்பு இன்மை என்கிற கூற்றை நான் நிராகரிக்கிறேன். அப்படி அர்ப்பணிப்பு இன்மை என்கிற கூற்றை நிராகரித்தால் இங்கே இந்து கல்லூரி அணியினர் வெற்றி பெறுகிறார்களோ என்றால் அவர்களும் அது சார்ந்து பணியை முதலிலே செய்தால் போதும் என்று பேசியிருக்கிறார்கள். என்னுடைய பார்வையிலே இலங்கையிலே இப்படி பணி செய்கிற அல்லது அர்ப்பணிக்கிற சுகாதார மருத்துவ துறையினர் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருடைய செயற்பாடுகளால் அந்த துறை களங்கம் பெற்றிருக்கிறது. அந்த களங்கம் ஆசிரிய துறையிலே கூட அர்ப்பணிப்பின்மை இருக்கிறது, ஏனைய சேவை துறைகளிலே கூட இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே இதற்கான தீர்ப்பை நான் கொடுக்கப் போவதில்லை. இந்த போட்டியிலே இந்து கல்லூரி அணியினரும் வெற்றி பெறவில்லை, மாறாக மணிப்பா இந்து கல்லூரி அணியினரும் வெற்றி பெறவில்லை. அப்படியென்றால் சிறப்பாக தன்னுடைய கருத்தை வாதித்த முன்வைத்த ஒரு பேச்சாளருக்கு உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் தமிழகத்தின் பாரதி பாஸ்கர் மேடம், பட்டிமன்றம் ராஜா சார் இருவரும் வழங்குகிற 5000 ரூபாய் பணப்பரிசு ஒரு சிறந்த விவாதிக்கு நான் வழங்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன். அந்த பரிசை பெறுகிற பாக்கியசாலி அல்லது வெற்றியாளர் திகழொளி பவன் தன்னுடைய பேச்சாற்றலால் அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். பாருங்கள் திகழொளி பவன். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி ஒளிப்பதிவு படத்தொகுப்பு என்பனவற்றில் உதவுகிற விபீஷன் குழுவினர்
நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டேன் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன் இவர்களோடு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.